இப்ப ஒரு ஐயா அது அது இருக்கட்டுங்க அதை ஒய்யுங்க இப்ப வந்து எல்லாருமே சொல்லியிருக்குது பெண்கள் வந்து ரொம்ப பிள்ளைங்க தடுமா இருக்கு போக வர்றதுக்கு இந்த ரோடை மட்டும் போட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க நம்ம என்ன பண்றோம்னாக்க ஜேசிபி நாங்கள் ரெண்டு மூணு ஜேசிபி கொண்டு வரோம் நீங்க மக்களை திரட்டுங்க ஏன்னா நாங்கள் வெட்டி போடணும்னு வச்சுக்கல வந்து மறிச்சிருவோம் இது ஒரு அமைப்பு செய்யுது ஆமா அப்படி பிடிமாங்க நம்ம இறங்கி ஒரே நாளில் வெட்டி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் வேலையை முடிச்சுப்போம் ரோடை போடுவோம் பிறகு நமக்கு அதிகாரம் வர்ற காலத்தில் நம்ம தார் ரோடை போடுறோம் அது இப்போவே எங்களுக்கு அதிகாரம் வந்துச்சுன்னா நாங்கள் தார் ரோடே போட்டு தந்துடுவோம் இல்லைனாலும் உங்களுக்கு பாதையை போட்டு தரோம் எப்போ அதை அந்த மாதிரி செய்ய ஆனால் தேர்தல் முடியணும் நாங்கள் இப்போ போட்டு வழக்கிழக்கு போட்டுக்கு எங்களை உள்ள போட்டாங்க உங்களுக்கு உத்தரவாதம் தர்றோம் எங்களுக்கு விருந்தான முகத்தில் தான் எங்கள் அலுவலகம் இருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க சந்திப்போம் ஐயா எல்லாரும் சேர்ந்து எங்களை வாக்களிக்கிறாங்க நீங்க விட்ட வேட்பாளர் வந்துட்டாங்கண்ணா வரமாட்டாங்க அப்படி திமுக வேட்பாளர் வந்தாங்கன்னா ஒரே ஒரு கேள்வி கேளுங்க இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்தீங்க ஏன் இதை பண்ணலன்னு மட்டும் கேளுங்க இனிமே வந்தா பண்றேன் இனிமே வந்து பண்றேன் 50 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு மட்டும் கேள்வி மட்டும் கேளுங்க அதுக்கப்புறம் நீ யோசிச்சு உங்களுக்கு சரியா உங்களுக்கு அந்த நீங்க கேள்வி மட்டும் கேளுங்க நாங்க அதுக்கப்புறம் வரலன்னா கூட அவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சிடும் ஆனா கேள்வி கேளுங்க கேள்வி கேட்காம விட்டதுனாலதான் நீங்க அம்மாலாம் அப்படியே இருக்கிறோம் ஒரு கேள்வி கேளுங்க எதிர்த்து கேள்வி கேளுங்க அவங்க வந்து ஒன்னும் மேல இருந்து வானத்துல இருந்து வரல இங்க இருந்து எல்லாரும் போல வந்தவங்க தான் அதிகாரம் வந்துருச்சு அவங்களுக்கு இப்படி அழுத்தின மிஷின்ல அழுத்தினதான் அவங்க அங்கே ரோட்லதான் அவங்க வந்திருக்காங்க யாருக்கும் பயப்பட வேணாம் நீ தைரியமா கேள்வி கேளுங்க ஆயிரம் மிருகங்களோடு நிற்கும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கும் அதான் அதான் இருக்கு போ